கர்த்தர் நல்லவர் தேவ பிள்ளைகளே. வித்தியாசமாய் இந்த 7 மாதங்கள் தேவன் நம்மளை பாதுகாத்து இந்த 8வது மாதத்துக்கு நேர தேவன் நம்மளை கொண்டு வந்திருக்கிறார். உண்மையாகவே இந்த ஆகஸ்ட் மாதத்துல தேவன் உங்களுக்கு முன்பாக கடந்து போக போகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிதான காரியத்தை கர்த்தர் செய்யும்படியா உங்களுக்கு முன்னாடி ஏசி போக போறாருங்க. ஆண்டவருடைய வார்த்தையின் அளவை நான் அறிவிக்கிட்டு பாருங்க. உபாகமம் 31வது அதிகாரம் 3வது வேத வசனத்தை இந்த 8வது மாதத்தினுடைய ஆண்டவருடைய வாக்கு தத்த ஒரு வார்த்தையை நான் தெரியப்படுத்திட்டு பாருங்களேன். உபாகமம் 31வது அதிகாரம் 3வது வசனம், உன் தேவ கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக கடந்து போவார், அவரே உனக்கு முன்னின்று அந்த தேசத்தாரை அழிப்பார், நீ அவர்கள் தேசத்தை சுதந்தரிப்பாய். கர்த்தர் சொல்றாருங்க, நீங்கள் இந்த மாதத்தில் சில நன்மைகளை சுதந்தரிக்கும்படியாய் ஆண்டவராகிய கர்த்தர் சத்துருக்களை உடைத்து உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்ய போறார். நன்றி இயேசுவை சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க பயப்படாம இருங்க தேவ பிள்ளைகளே. உங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர் இந்த மாதத்தில் நீங்க செய்யற வேலைக்கு முன்னாடி அவர் கடந்து போக போகிறார். நீங்க எதிர்பார்த்துட்டு இருக்கிற அற்புதத்தை பெற்றுக்கொள்வதற்கு முன்னாடி ஆண்டவர் உங்களுக்காக கடந்து போகிறார். நீங்க வாயிலை திறந்து சொல்லுங்களேன், எனக்கு முன்னாடி கடவுள் நீங்க கடந்து போங்க, என்னுடைய வேலைக்கு முன்னாடி இயேசுவை நீங்க நடந்து போங்க. நீங்க இந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்ளும் போது விசுவாசிக்கும் போது நான் தைரியமாய் சொல்லட்டும், தேவனுடைய ஊழியக்காரரே, ஆண்டவர் உங்க எல்லைகளை விசாரமாய் மாற்ற போகிறார். ஓ, ஆண்டவர் உங்க எல்லைகளை விசாரமாய் மகிமையா மாற்ற போறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பயப்படாம இருங்க. ஆண்டவர் உங்களை வழிநடத்தும்படியாய் அற்புதமான அடையாள நன்றி நடந்து போக போறாருங்க பிரதர் சிஸ்டர், பயப்படாதீங்க. உபாகமம் 31வது அதிகாரம் 3வது வார்த்தையின் பிரகாரமாய் கர்த்தர் இந்த 8வது மாதத்தை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென்.